Hi students, so ipo 11th chemistry unit 14 book back question 39 paaga porom indha video la namma vandu indha reaction product kandipa kekpaanga ena indha mariyana questions la nariya time ketirukanga so reaction product vandu form aaga adu enna type of reaction enna name of the reaction abindrathu namma solanum seriya so idu easy ana reaction da first question ethyl alcohol kuduthirukanga react with thionyl chloride CH2OH தயோனைல் குளோரைடுனா SOCl2 இது நான் ஆல்ரெடி எப்படி பிரியும்னு கூட சொல்லியிருந்தேன் SOCl ஏன்னா நீ பிரித்து வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸி இதில் ஒரு சிஎல் என்ன பண்ணும் இங்கே போய் இந்த கார்பனில் அட்டாச் ஆகும் அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும் சரியா பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா CH3 CH2 CL ஃபார்ம் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல ஓ இருக்குல்ல இந்த ஒரு ஓ வந்து இந்த எஸ்ஓவோட சேர்ந்து SO2-ஆக ஃபார்ம் ஆகும் SO2 அகைன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஒரு சிஎலை மட்டும் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும் HClஆக ஃபார்ம் ஆகும் சரியா இதுதான் ஆக்சுவல் ரியாக்ஷன் இங்கே எழுதினோம் இந்த இந்த பொசிஷனில் எழுதிட்டு இது நேம் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கும் டார்சன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும் டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த மெக்கானிசத்தோட நேம் சரியா இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெண்டாவது ரியாக்ஷன் AgF அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாவே இந்த ரியாக்ஷன் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும் இந்த ஃப்ளூரைடை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா ஏஜி சில்வர் அண்டு ஆன்டிமோனி அண்டு இந்த கோபால்டு இந்த மாதிரியான மெட்டல்னால் மட்டும்தான் முடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனில் ஃப்ளூரின் அப்படின்ற ஒரு டேர்மை இன்க்ளூட் பண்ணணும்னா மெட்டல் ஹாலைடு அப்படின்ற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணணும் அதில் ஏஜி சில்வர் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும் அதனால் இந்த ஃப்ளூரைடு அப்படின்ற டேர்ம்ஸ் இந்த கார்பனோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த பிஆர் வெளியே வந்துடும் ஸோ CH3 CH2F அப்படின்றது கிடைக்கும் ஃப்ளூரோ ஈத்தேன் அப்படின்றது உனக்கு ப்ராடக்ட்டு இது குளோரோ ஈத்தேன் அப்படின்றது ப்ராடக்ட்டு இந்த ஏஜி பிஆரோட சேரும்போது என்ன ஆயிரும் ஏஜி பிஆர் அப்படின்னு கிடைக்கும் இந்த ரியாக்ஷனோட நேம் என்னென்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் சரியா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா C6H5NaN போட்டிருக்கு ஸோ இந்த இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் வுட்ஸ் ரியாக்ஷன் வுட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் C6H5Cl மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால C6H5ClNa அப்படின்னு இருக்கும் 2Na அப்படின்னு இருக்கும் திரும்பவும் ஒரு C6H5Cl அப்படின்ற ஒரு டேம் ஏன்னா டபுள் டைம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு புரியறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் இதே ப்ராடக்டை ரெண்டு டைம் எடுக்கிறதுக்காக இந்த சைடு ஒரு டேர்மாக எழுதியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு சிஎல் இந்த இடத்துல 2NA இந்த சைடு ஒரு சிஎல் சேர்ந்து 2NaClஆக வெளியே போயிடும் இல்லையா 2NaCl பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா C6H5 C6H5 ஸோ இதோட டேர்ம் என்ன இந்த சைடு ஃபினைல் குரூப் இந்த சைடு ஃபினைல் குரூப்பு அதனால் இது பேர் பை ஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க பை ஃபினைல் வந்து ஃபார்ம் ஆகும் சரியா இது என்னது குளோரோ ஈத்தேன் இது வந்து குளோரோ ஈத்தேன் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாக ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டிங் ரியாக்ஷன் சரியா ஸோ இதோட ஆன்சர்ஸ் இவ்வளோ தான் இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் சால்வ் பண்ணுறேன்ப்பா தேங்க்யூ